தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜனமோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் இன்று காலமாக இருக்கிறார். தமிழரம் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்கள் கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும். இந்த சூழ்நிலையில் விஜயகாந்தோடைய நிறைய அரசியல் நினைவுகளை குறித்து உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தை விட அவர் எப்போ உடல்நலம் குன்றி இருக்க ஆரம்பித்தாரோ அப்போ தான் அவருக்கு மக்கள் மத்தியில் கரிசனம் அதிகரித்தது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அது உண்மைன்னு பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அப்போ உடல்நலம் வந்து அவருக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வரும்பொழுது மக்கள் வந்து அவரை பார்த்து கொஞ்சம் அனுதாபப்பட்டாங்க, இவருக்கு உடல்நலம் இப்படி ஆகிடுதேன்ட்டு. ஸோ அந்த கரிசனம்ன்றது வந்து அவருக்கு ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி இப்படி ஒரு நிலை வந்துவிட்டதே என்கிற ஒரு கரிசனம் தான் ஆக்சுவலாக இருந்தது. பட் அவர் வந்து ஆக்டிவாக பாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை என்னவாக இருந்ததுன்னா வந்து இவர் வந்து சின்சியராக வந்து நமக்கு ஏதோ செய்யணும்னு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருந்தது ஆக்சுவலாக. இது எப்படி நம்ம எப்படி நான் புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா, அவருடைய ரெண்டு தேர்தலையும் நான் கவர் பண்ணியிருக்கேன், 2006 2009. அது ரெண்டு தேர்தலையும் பார்த்திங்கன்னா அவர் பிரச்சாரத்தை கவர் பண்ணும்போது வெவ்வேறு சமூகங்கள் வந்து கீழ்மட்டத்தில் மோதிக்கொண்டிருக்கும் சமூகங்கள் இணைந்து வரவேற்பு கொடுக்குற ஒரு விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். அது வட மாவட்டங்களில் வந்து வன்னியர்கள் பட்டியல் இனத்தவர் ஆகட்டும், இல்லை தென் மாவட்டங்களில் வந்து முக்கலத்தோர் அல்லது தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க ஆகட்டும், இவங்களுக்குள்ளே எப்போதுமே ஒரு மாதிரியான ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு சமூகமும் சேர்ந்து வடக்குலேயும் தெற்குலேயும் வந்து வரவேற்பு கொடுத்த விஷயம்லாம் வந்து விஜயகாந்த்க்கு நடந்திருக்கு ஆக்சுவலாக. அதனால் விஜயகாந்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு சினிமாவில் இருக்கும்போது ஒரு 79-80 காலகட்டத்திலேருந்தே அவர் எனக்கு தெரியும். சினிமாவில் முயற்சி செய்யும் போதே அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அப்போ நான் ஒரு சினிமா ரிப்போர்ட்டராக இருந்தேன், அதனால் அவர் கூட பழக வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதுக்கு நான் அரசியல் நிருபராக மாதிரி என்னுடைய லைன் வேற போச்சு. அவர் சினிமாவில் இருந்தார். அப்புறம் அவர் சினிமா அவர் அரசியல்வாதி ஆனப்புறம் தான் நான் மறுபடியும் அவரோட கான்டாக்டில் போனேன், 2005 அப்புறம் தான். இருந்தாலுமே வந்து அந்த 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 ஆரம்ப காலகட்டத்திலையும் சரி, அதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமாவில் இருந்தபோதும் சரி, பல வெற்றி படங்களை கொடுத்த போதும் சரி, அந்த மாதிரியான ஒரு தலைக்கணம் வந்து அவர் மேலே ஏறாதபடி பார்த்து கொண்டார் அவர் ஆக்சுவலாக. அதாவது பொதுவாக இப்போ எல்லோருமே சொல்கிறது என்னென்னா, அவர் வந்து ஒரு வெளிப்படையாக பேசுவார், உதவி செய்கிறது தயங்க மாட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மை, அதெல்லாம் உண்மை. அவர் கேட்டபடி வந்து நல்ல தளபதிகள் அவருக்கு அமைஞ்சாங்க. ராவுத் இப்ராஹிம் ராவுத்தர் ஆகட்டும் அல்லது ராமவசந்தன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு நல்ல தளபதிகள் அவர் கூட இருந்து அவரை ஓரளவுக்கு மோல்டு பண்ணி மேலே கொண்டு வந்தாங்க. அவருக்கும் இயல்பாகவே ஒரு நல்ல மனசு இருந்துச்சு. ஸோ அந்த கரிசனம்ன்றது வந்து அவருக்கு ஒரு கட்சி நடத்தும் போதே அவருக்கு அந்த கரிசனம் இருந்ததுனால தான் மக்கள் வந்து அவரை வந்து ஓரளவுக்கு ஒரு 10% ஓட்டு வரையும் வாங்குற அளவுக்கு அவரை கொண்டு வந்தாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். அவர் பின்னாடி ஒரு தடுமாற்றம் அவருக்கு வந்ததுன்றது உண்மை. ஆனால் அவர் மேலே வந்து உடல்நலம் சரியில்லாத போது அவர் மேலே காட்டிய கரிசனம் என்னென்னா, அரசியலில் இன்னும் நன்றாக வந்திருக்க வேண்டியவர் இப்படி போயிட்டாரேன்ற ஒரு விஷயம், உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டாரேன்ற ஒரு வருத்தம், ரெண்டுமே இணைந்த அந்த ஒரு கரிசனம் தான் மக்கள்கிட்ட இருந்தது ஆக்சுவலாக. செல்வி ஜெயலலிதா அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே ரெண்டு பேரும் வலிமையான தலைவராக இருந்த காலகட்டத்திலேயே விஜயகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து வந்தார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவரும் இந்த இவருடைய கட்சியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மாநில கட்சிக்கான அந்த அந்தஸ்தை பெற்றிருந்தது. உடல்நிலை சரியில்லை, அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் அரசியலில் பின்னடைவை சந்திக்க நேர்ந்தது. இல்லைன்னா அவர் முதலமைச்சர் கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா? இல்லை, அதாவது அவர் நீங்கள் சொன்ன மாதிரி கருணாநிதி ஜெயலலிதா இருந்தபோது கட்சி ஆரம்பிக்க ரஜினிகாந்த் போன்றவர்களே தயங்கினாங்க, நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து துணிந்து ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். 2011 வரையும் யார் கூடயுமே கூட்டணி கிடையாது, கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னாடி வச்சார். திமுகவும் அதிமுகவையும் ஆட்சியிலிருந்து அகற்றுவது, அவர்கள் ஆட்சிக்கு வராமல் பார்த்து கொள்வது தான் என்னுடைய முக்கியமான பணி, அதுக்காக தான் நான் குறித்து குவிச்சிருக்கேன் அரசியலில். இந்த இரண்டு கழகங்களும் வந்து தமிழ்நாட்டை வந்து ரொம்ப பாழ்படுத்தி விட்டனன்றது அவருடைய பாயிண்ட். அது ஆக்சுவலாக அதற்காக தான் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த லைனில் வரும்போது வந்து 2006 அவர் வின் பண்ணி வந்து அப்புறம் 2009 ஒரு குறிப்பிடத்தக்க ஓட்டு சதவீதம் வாங்கின பிறகு, 2011 எலெக்ஷன்ஸில் வந்து திமுகவை தோற்கடிக்க ஜெயலலிதா வியூகம் வகுத்த போது எப்படியாவது இவரை பிடிச்சி போட்டுடணுன்ட்டு அவரை மடக்கி போட்டுட்டாங்க ஆக்சுவலாக. அதுக்கு வந்து இதை பற்றி விஜயகாந்தே என்னிடம் முதலில் பேசும்போது 2011 பின்னாடி பேசும்பொழுது, வேறு பல அழுத்தங்கள்லாம் இருக்குது, எங்கள் குடும்பத்து அழுத்தம் உட்பட இருக்குது, நாங்கள் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். குடும்ப அழுத்தம் உட்பட எல்லாம் கூட்டு சேரலாம், கட்சியினர் அழுத்தம் கூட இருந்தது. ஏன்னா நானே வந்து 2 தடவை எம்எல்ஏ ஆகிட்டேன், எங்கள் கட்சியில் யாருமே எம்எல்ஏ ஆகலை, யார் எல்லாருக்கும் எங்கள் தோழர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ தனியாகவே போனால் மறுபடியும் மறுபடியும் நான் மட்டுமே வின் பண்ணி எம்எல்ஏ ஆனால்
கட்சி தொண்டர்கள் வந்து உற்சாகம் அடைந்துருவாங்க. அது 2011 வந்து அவர் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சிருந்தா கூட அப்புறம் ஜெயலலிதாவோட ஒரு மோதல் போக்கை கடைபிடித்தார். ஸோ அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த மோதல் நடந்ததுனால கீழ்மட்டத்தில் யாருக்குமே கட்சி பதவி வாங்கித்தரக்கூடிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு வரல. ஒருவேளை அந்த கூட்டணி தொடர்ந்துருந்ததுன்னா அவர் வந்து அவருடைய கட்சிக்காரர்களுக்கு கீழ்மட்டத்தில் ஒரு பேரூராட்சி தலைவர் நகராட்சி தலைவர்னு போன்ற பதவியெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பார். அதுவும் நடக்கல ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து 2011 வந்து அவர் கூட்டணி சேர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அவர் வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணி தான் அவரை கொண்டு வந்தாங்க. அவர் அந்த ப்ரெஷருக்கு ஜென்ரலாக ஈல்டாக மாட்டார் அவர். பட் அந்த ஈல்டாகிட்டார் அவர் ஆக்சுவலாக. அதுக்கு என்ன சொன்ன காரணம், எங்கிட்ட அவர் சொன்ன காரணம் என்னென்னா, நான் மட்டுமே எம்எல்ஏவாக இருந்து தொடர்ந்து இருந்தேன்னா கூட எங்கள் ஆட்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் எம்எல்ஏன்னு அதனால தான் கூட்டணி வச்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். பட் அதுக்கு முன்னாடி 2009 வந்து காங்கிரஸ் அவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கினாங்க. இப்போ அதை பற்றி நான் கேட்டபோது அவர் சொன்னார், ஆமாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது, அவங்க எங்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாங்க. பட் நான் சொன்ன ஒரு கண்டிஷன் என்ன, நீங்கள் திமுக விட்டு வாங்க, அப்போ ஐக்கிய முன்னணி அரசில் திமுக இருக்குது, நீங்கள் திமுகவை நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் அவங்களோட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். பட் அவங்க அதுக்கு ஒப்புக்கொள்ளாததுனால அந்த காங்கிரஸோட என்னோடய கூட்டணி, காங்கிரஸுக்கு மேலே அவருக்கு பெரிய மரியாதை என்பதோடு ஜி கே மூப்பனார் மேலே பெரிய மரியாதை வச்சிருந்தார். ஆனால் காங்கிரஸ் அவங்க குடும்பம் வந்து காங்கிரஸ் குடும்பம்ன்றதுனால அவங்க வந்து காங்கிரஸ் மேலே இயல்பாகவே விஜயகாந்துக்கு ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இவரை பொறுத்த மட்டும் இவர் வந்து முதலில் இருக்கும்போது 72 மாயத்தேவர் வந்து அஇஅதிமுக சார்பாக திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டி போடும்போது மாயத்தேவருக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அது வந்து எம்ஜிஆர் மேலே இவர் கொண்ட அபிமானம் காரணமாக அஇஅதிமுகவுக்கு 72 காலகட்டத்திலே பிரச்சாரம் பண்ணியிருக்கார். ஸோ அதனால் வந்து இவரை பொறுத்த மட்டும் என்னென்னா வந்து கட்சிக்காரர்களுக்காக அந்த கூட்டணியை நான் வச்சேன், அவர்களுக்கு பதவி கிடைக்கணும்னு தான் வச்சேன் அப்படின்றது இவருடைய பாயிண்ட்டு. பட்டு மற்றவங்க சொல்கிறது என்னென்னா, இல்லை அவங்க குடும்பத்தில் வந்து வேறு பல காரணங்களுக்காக ஜெயலலிதாவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிட்டாங்க, அது விஜயகாந்தாலே ஒன்றும் பண்ண முடியல, அதனால தான் இந்த கூட்டணி அமைஞ்சது. ஆனால் அது அதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஓடித்து, முதல்ல வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப தயங்கிலாம் கூட்டணிக்கெல்லாம் சில விஷயங்கள் இடப்பிரச்சனை போன்ற விஷயங்கள்லாம் வரும்போது ஜெயலலிதா கோஷின்னு முதல்லயே பட்டியலை வெளியிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு 4 பேச்சுவார்த்தை மீண்டும் நடந்து அப்புறம் ரிவைஸ்டு பட்டியலாம் வெளியிட்டு அதுக்கப்புறம் தான் தேமுதிகவுக்கு இடங்கள்லாம் ஃபைனலைஸ் பண்ணப்பட்டது. அப்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு வந்து ஒரு 2 மனதோடு தான் அந்த கூட்டணி அவர் இருந்தார். அதனால தான் அவரால் அந்த கூட்டணியில் நிரந்தரமாக இருக்க முடியல, ஒரு ஜெயலலிதாவோட அவரால் ஒத்து போக முடியல. பிரச்சனை சட்டசபையிலேயே வந்து வெடிச்சதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அது அந்த இது இல்லாட்டி அவர் 2016 எலெக்ஷன்ஸில் இதே பாணியை கடைபிடிச்சி வந்தார். 2011-16 வந்திருந்தா தன்னுடைய ஓட் பர்சன்டேஜை வந்து 20% வரைக்கும் கொண்டு போயிட்டாருன்னா, ஒரு 15% வாங்கினாலே எதிர்கட்சி தலைவர் ஆகிடலாம், 20% வாங்கினா கண்டிப்பாக ஒரு ஒத்த ஒரு கருத்துள்ள கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கலாம். பட் அந்த வாய்ப்பு வந்து அந்த 2011 தேர்தலோட முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவோடையும் அவருக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லை. கலைஞரோடு அவருக்கு மதிப்பு இருந்ததே தவிர அரசியல் ரீதியாக 2014 கலைஞர் காத்து கொண்டிருந்தார், என் மடி பழம் வந்து என் மடியில் விழும்னு. அவர் வந்து வைகோ அவரை தள்ளின்னு போயிட்டு வேறு விதமாக திசை திருப்பிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதுலேயும் வந்து அவர் எந்த இடத்துலையும் வின் பண்ண முடியல. 2014 தேர்தலையும் வின் பண்ண முடியல, 16 தேர்தலையும் அவர் எதிர்பார்த்த வெற்றியெல்லாம் கிடைக்கல. அப்புறம் அவர் உடல்நலம் ரொம்ப மோசமாக போயிட்டதுனால அவர் வந்து ஒரு சுயமாக முடிவெடுக்க முடியாத நிலையில் கட்சி அவங்க ஒய்ஃப் கண்ட்ரோலில் போனது தான் அடிப்படையான விஷயம். அதனால் வந்து அவர் வந்து இருந்திருந்தாருன்னா, ஆக்டிவாக இருந்து பாலிடிக்ஸில் வந்திருந்தார்னா, ஒரு நிச்சயமாக 2021 தேர்தலில் வந்து ஒரு கணிசமான அளவு ஓட்டு பெற்று ஒரு அதிமுகவுக்கு போட்டியாக வந்திருப்பார். இன்றைக்கி இருக்கிற அந்த சீமான் போன்றவர்கள், இல்லை பாஜக ஒரு புது அவதாரத்தோடு இங்கே வந்துட்டுருக்காங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ, அதுக்கு பிறகு எதிர்கட்சியாக அமருகிறார், அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அளவில் திமுக அவங்கள அணுகிறாங்க. இந்த அளவுக்கு உயரத்தில் இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த பாயிண்ட்ல ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? 2011 எலெக்ஷன்ஸ்லாம் அவர் பின்னடைவை சந்திக்கிறார். அந்த கூட்டணி சேர்ந்தது வந்து அவருடைய தனித்தன்மையை வந்து பின்னாடி தள்ளிவிட்டது ஆக்சுவலாக. ஸோ அவர் லாஸ்டிஸ் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை வந்து இழந்துட்டார். அதிமுக இரண்டுக்கும் மாற்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் அந்த இடத்துல அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால போச்சு, அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுலேருந்து அவருக்கு ஒரு வீழ்ச்சியை சந்தித்தார். ஆனால் அவர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டார் அரசியலில், இன்னொரு தப்பு பண்ணுறது மூலமாக அதை கரெக்ட் பண்ணி மேலே வந்திருக்கலாம் சார். அதாவது ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு பரிகாரம் கிடையாது. அந்த 2016 வந்து கலைஞரோட ஒரு கூட்டணி சேர்ந்தார்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும், 1% ஓட்டில் தான் அவங்க போனாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்சன்டேஜ் எடுத்தாங்க, அது
இவங்க விஜயகாந்த் முதல்வர் சொல்லி பிரச்சாரம் பண்ணார்ல வைகோ, அவங்க ஒரு நல்ல பர்சன்டேஜ் எடுத்தாங்க. ஸோ அப்போது வந்து கூட்டணி சேர்ந்தது அதிமுகவோட சில இடங்கள்லாம் அவர் கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் ஒரு ரேவேவில் வந்திருக்கோம். பை த டைம் அவருக்கே வந்து உடல்நிலை சரியில்லாத போயிட்டு அவர் கையில் வந்து முடிவெடுக்கிற விஷயங்கள்லாம் அவர் கையில் இல்லை. அவர் வந்து இந்த குடும்பத்தோட ஆதிக்கம்ன்றது வந்து அவர் உடல்நிலை சரியில்லாத போது வந்தது. ஆக்சுவலாக அவர்கிட்டயே நான் அவர்கிட்டயே நான் 2010 ஒரு தடவை பேட்டி கண்ட போது அவர்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, உங்கள் குடும்பத்தினர் தான் ரொம்ப முக்கியத்துவம் பெறாங்க, அவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறோம். அவங்க அவர் என்ன சொன்னார், ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா முதல்ல உதவி பண்ணுறது அவங்க குடும்பத்தை தான் உதவி பண்ணுவாங்க. அவங்க உதவி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி தான் என் மனைவி எனக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் வந்து நிச்சயமாக கலைஞர் குடும்பத்தை பற்றிலாம் அவர் அதிகமாக பேச மாட்டார். அதை நீங்கள் வாட்ச் அதை சொல்லி தான் நான் கேட்டேன், நீங்கள் குடும்ப அரசியலை பற்றி ரொம்ப பேச மாட்டேன்றீங்களே, பரவாயில்ல உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியெல்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இப்படி பேசாத இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து உதவி பண்ணுறது சகஜமான ஒரு விஷயம், அப்படி வரும்பொழுது நாங்கள் அவங்க உதவி ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், ஆனால் அதுக்கு நான் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்னு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னார். நான் சொன்னதையே படித்து காண்கிறேன் உங்களுக்கு. ஒருவர் கட்சி துவங்கும் போது அவருக்கு உடனடியாக உதவி செய்பவர்கள், ஒத்துழைப்பு கொடுப்பவர்கள் அவர்களது குடும்பத்தினர் தான். கட்சி வளர்ச்சிக்கும் கட்சித் தலைவரின் செயல்பாடுகளுக்கும் அவர்கள் உதவியாக இருப்பதில் என்ன தவறு? எங்கள் இயக்க வளர்ச்சிக்காக தம் குடும்ப பொறுப்புகளையும் துறந்து என் மனைவி உழைக்கிறார். மற்றபடி கட்சிக்கு விஷயங்களில் அவர் தலையிடுவதில்லை, முடிவெடுப்பதும் இல்லை. அந்த விஷயங்களெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் தலையிடுவது முடிவெடுப்பது போன்றவற்றில் அவர் ஈடுபடுவதில்லை. யாராக இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதுதான் முக்கியம். கலைஞர் அவரின் அத்தனை குடும்ப உறுப்பினர்களை வேண்டுமானாலும் முன்னிலைப்படுத்தலாம், இறுதியில் மக்கள் மன்றம் தான் அவரது தகுதியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அவர் கான்ஷியஸாக இருக்கிறவரையும் அவங்க ஒய்ஃபையோ மற்ற குடும்பத்தினரையோ இல்லை அவங்க மச்சானையோ யாரையோ வந்து இன்வால்வ் பண்ண விரும்பல. ஆனால் அவருக்கு ரொம்ப உதவியாக இருந்த ராமு வசந்தன் என்பவர் இருந்தார், அந்த விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவர். அவர் ரொம்ப இந்த கட்சி வளர்ச்சிக்காக ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப உழைச்சார். அவர் இறந்து போன பிறகும் அப்புறம் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் வந்து அவரை விட்டு விலகின பிறகும் விஜயகாந்துக்கு உண்மையிலேயே வந்து ஒரு தடுமாற்றம் இருந்தது. அப்போ அவங்க குடும்பத்தினர் வந்து உள்ள நுழையிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அதுவரையும் வந்து ராமு வசந்தனாக இருந்தவரையும் ஓரளவுக்கு அந்த இயக்கத்தை வந்து விஜயகாந்தோட நேரடி பார்வையில் கொண்டு போய் விஷயங்களெல்லாம் தெளிவுபடுத்துகிற மாதிரி எதாக இருந்தாலும் கட்சி விஷயங்களை வந்து அவங்க டிசைட் பண்ணுற மாதிரியான இருந்தது. ஸோ அதனால் வந்து விஜயகாந்தை பொறுத்த மட்டும் வந்து அவருடைய இப்போ அவருடைய ஒய்ஃப் வந்து பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் பண்ணலாம். கட்சியை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ஒரு குடும்ப கட்சியாக மாதிரி மாற்றிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ விஜயகாந்த் இருந்தவரையும் வந்து அந்த மாதிரி அவர் நினைக்கலன்னா கூட அவர் வந்து மனைவி இருக்கிறது வந்து ஒரு உதவியாக இருந்ததுன்னு நினச்சார். அதுவே வந்து இப்போ வந்து வேறு மாதிரி அவரோட உடல்நிலை மோசமாக போனபோது அது வேறு மாதிரி போய் கிட்டத்தட்ட கட்சியே வந்து மனைவியோட ஆதிக்கத்தில் வந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம அவர் உடல்நிலை சரியில்லாத ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அவர் உடல்நிலை சரியில்லாதனால என்னாச்சுன்னா கட்சி வந்து தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி இறந்து போச்சு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றுன்னு சொன்னார். 2011 அப்புறம் சீமான் போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடனே அவர்களும் கிட்டத்தட்ட திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தான் அவங்களும் வராங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்த பிறகு அவங்க ஒரு குறிப்பிட்ட அந்த தேமுதிகவோட வாக்கு சதவீதத்தை குறிப்பிட்ட சதவீதத்தை அவங்க கொஞ்சம் எடுத்துன்னு போகிறத பார்க்கலாம். இன்றைக்கி சீமான் ஒரு 6-7% வாக்கு வித்தியாசத்தில் இருக்கார். அது தேமுதிகவோட வாக்கு கூட அங்கே போயிருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ பாஜகவோட எனக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சுன்னா தேமுதிகவோட வாக்கு வங்கியாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு என்னென்னா இந்த முடிவெடுக்கிற விஷயங்கள்லாம் விஜயகாந்த் அந்த இடத்துல இல்லை, அவருக்கு உடல்நலம் சரியில்லாத போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பிரேமலதா தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கட்சிக்காரர்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். அதனாலேயே அந்த செல்வா கட்சியோட செல்வாக்கு கீழே மங்கி கடைசியில் 2021 தேர்தலில் நீங்கள் அமமுகவோட கூட்டு சேர்ந்து போட்டியை ஓட்டு 1% கீழே தான் நீங்கள் ஓட்டை வாங்கினீங்க. ஸோ இனிமேல் அந்த கட்சியை வந்து தூக்கி நிறுத்துவது என்பது நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னா சுச்சுவேஷன் சூழ்நிலை தமிழ்நாட்டோட அரசியல் சூழலே மாறி இருக்கு. அதாவது இப்போது சீமான் போன்றவர்கள் வந்திருக்காங்க, பாஜக போன்றவர்கள் ரொம்ப அக்ரெசிவான இங்கே வேலைகளை இறங்கியிருக்காங்க. அதிமுக பிளவுபட்டிருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். திமுக கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து தேமுதிகவுக்கான ஸ்பேஸ் வந்து அடிபட்டு போச்சு. எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கம் வந்து சிதைந்து வந்து போய்விட்டதனால் வந்து இனிமேல் வந்து தேமுதிக இங்கே கட்சி இருக்கலாம், பிரேமலதா கூட தொடர்ந்து நடத்தலாம். 10-11 அந்த கட்சி இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் அது எழுந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவது என்பது நிச்சயமாக அது நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை என்பது என்னுடைய கருத்து. இதெல்லாம் இவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு தெரியும். அப்போ கூட்டணியில் இவங்களை சேர்க்குறவங்க கூட என்ன மாதிரியான இடங்கள் கொடுப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டு இவர்கள் வந்து
ரொம்ப மீண்டும் பழைய செல்வாக்கை அந்த லாஸ்ட் குளோரியை வந்து அவங்க ரெட்ரீவ் பண்ண முடியாது, மீட்டு எடுக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. விஜயகாந்த் வந்து மனதளவிலையும் உடலளவிலையும் ரொம்ப மோசமாக ரொம்ப போனது காரணம் அந்த 2011 ஜெயலலிதா செய்த துரோகம் தான் காரணம். ஏன்னா கூட்டணி சேர்ந்து இருந்துட்டு கடைசியில் அந்த 10 MLAக்களை வந்து அவங்க அதிமுக சைடில் தள்ளின்னு போயிட்டாங்க, மாஃபா பாண்டியராஜன் உட்பட. அது அவரை ரொம்ப பாதிச்சுது. அது ரொம்ப பாதிச்சுது எப்படின்னா, அந்த சமயத்தில் ஒரு என்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப மோசமாக திட்டிட்டு எல்லோரும் என்ன மாதிரி வெளிப்படையாக இருப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனால் இவ்வளோ மோசமாக முதுகில் குத்திட்டு போவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது என்னால் தாங்கிக்கவே முடியல, என் கூட இப்படி இருந்தவங்க அவர்களுக்காக நான் கூட்டணி வச்சேன், அவர்களுக்காக தான் கூட்டணியை வச்சேன், அவர்கள் வந்து என் முதுகில் குத்தி விட்டு போவது என்பது நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை அப்படின்றத ரொம்ப கடுமையாக திட்டி விட்டு இந்த வார்த்தைகளை சொன்னார். ஜீரணிக்க முடியல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுது, நினச்சா நம்ம எந்த இடத்துல நம்ம விட்டு போகிறதுக்கான அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பார்ட்டியை வந்து 10% ஓட்டளவுக்கு நம்ம கொண்டிருக்கோமே, நம்ம இப்போ ஓரளவுக்கு எதிர்கட்சி தலைவர் பொசிஷனுக்கு வந்திருக்கோம், நம்ம இவர்கள் எதுக்காக வந்து ADMKக்கு போனாங்க, இவர்களை அவர்கள் பிரித்து எடுத்து கொண்டு போய் எனக்கு எதிராக நிறுத்தி வைப்பதன் நோக்கம் வந்து எனக்கு புரியுது. ஆக்சுவலாக நம்ம கட்சி வந்து செல்வாக்காக இருக்குது, அதை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இவர்களுக்கு எங்கே புத்தி போயிட்டுது அப்படின்னு ரொம்ப கோச்சின்றார். ஆக்சுவலாக அது வந்து ஆரம்பம், அவருடைய மனதளவில் அவர் பாதிக்கப்பட்டதோட ஆரம்பம் தான் அது நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாயிண்டில் இப்போ விஜய் பிரேமலதா சமீபத்தில் ஒரு பேட்டியை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வழிகாட்டி ஜெயலலிதா அப்படின்னு கொடுத்தாங்க. எப்படி வந்து ஜெயலலிதா இவங்க வந்து வழிகாட்டின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல, இவங்க கட்சியை பிழைந்த ஜெயலலிதாவை எப்படி இந்தமாக வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். விஜயகாந்தோடைய மனதை பாதிக்கிற அளவுக்கு நடந்த அந்த விஷயங்கள் 2011 தேமுதிக MLAக்கள் பிரிஞ்சு போனாங்கன்னா, அதை வந்து அஇஅதிமுக ஊக்குவித்தது, ஜெயலலிதா ஊக்குவித்தார் என்றால் எப்படி ஜெயலலிதா இவங்க வழிகாட்டியாக ஏற்றுக்கிறாங்க. அது பிரேமலதாவோட அந்த 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 அவர் அப்படி சொல்வதே தவறான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நிச்சயமாக விஜயகாந்த் இருந்தால் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. அதுக்கு பிறகு அதிமுக கூட கூட்டணி வச்சாங்களே, அது விஜயகாந்தனுடைய அந்த கான்சேஷில் தான் நடந்திருக்குமா 2019 நினைக்கிறேன். இல்லை இல்லை, அது ஜெயலலிதா இறந்து போன பிறகு, ஜெயலலிதா இறந்து போன பிறகு வச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் விஜயகாந்த் நல்லா கான்சியஸாக இருக்கிறது 2014 கிடையாது, 16 கிடையாது, 19 வந்து அவரோட கான்சியஸ் அவரோட கட்சி கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வச்சாங்க. அதுக்கப்புறம் 2021 அங்கேயும் இங்கேயும் தேடி கடைசியில் அமமுகவோட வச்சாங்க. 2019 நீங்கள் திமுக அதிமுக ரெண்டு கதையும் தட்டினீங்கல்ல, துரைமுருகன் வீட்டுக்கு போயிட்டு பேசினீங்கல்ல, அவர் வந்து பத்திரிகை நிறுவனங்களை கூப்பிட்டு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார்ல உங்களை, துரைமுருகன் 2019 எலெக்ஷனில் அதிமுக ரெண்டு பத்து கதவையும் தட்டினீங்க, அங்கே வந்து பிஜேபிக்காரங்க வந்து காத்துட்ருக்காங்க அங்கே மீட்டிங் போட்டு, இவங்க கடைசியில் தான் போய் சேர்ந்தாங்க, கடைசி நேரத்தில் போய் சேர்ந்தாங்க இவங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து பிரேமலதா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க, ஆனால் அந்த கட்டம் என்பது விஜயகாந்த்க்கு உடல்நலம் சரியில்லை, இனிமேல் கட்சி அவர் கண்ட்ரோலில் இல்லைன்னு தெரிஞ்சு போன பிறகு அவங்களுடைய ஓட்டு வங்கியெல்லாம் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு சிதறி போன பிறகு அந்தம்மா அந்த கட்சியை கையில் எடுத்து நடத்த முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கட்சியை நடத்தலாம், அது அவங்க நம்ம அவங்க கட்சி நடத்துகிற விஷயத்தை நம்ம கேள்வி கேட்க முடியாது, ஆனால் விஜயகாந்த் இருந்த சமயத்தில் அதுக்கு கிடைச்ச செல்வாக்கை மீண்டும் கொண்டு வர முடியுமானா, அதற்கான சாத்தியங்கள் இந்த இப்போ இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. விஜயகாந்த் அவர்களை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னா, அவர் ஓய்வெடுக்க வேண்டிய சமயத்துலலாம் அவரை கூப்பிட்டுட்டு வந்து, அவர் முடியாத சமயத்துலையும் அவரை வந்து உட்கார வைக்கிறது, பிரச்சாரத்துக்கு அனுப்புறது, இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் விமர்சிச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் அவர்கிட்ட உதவியாளராக இருந்த ஒருத்தர் இந்த பிரச்சனையிலேயே அவர் விலகி போயிட்டார். அவர் சொல் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க குடும்பத்திலே 10க்கு மேற்பட்ட டாக்டர்கள் இருக்காங்க, அவரை வந்து அனாவசியமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, அவர் தொடர்ந்து வந்து மருத்துவமனையில் வச்சு கவனிச்சிருந்தா நிச்சயமாக ரெக்கவர் ஆகியிருப்பார். அவர் பல்வேறு கண்டங்களெல்லாம் இதை பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் வந்திருக்கார். அன்றைக்கி இந்த பொதுக்குழுவெல்லாம் அவரை கூட்டினு வந்துருக்கூடாது, அதெல்லாம் வந்து ஒரு மனிதாபிமானமற்ற செயல்னு சொல்கிறார். ஆக்சுவலாக உண்மையும் அதுதான். ஆக்சுவலாக நீங்கள் உடல்நலம் சரியில்லாத ஒருத்தர் நீங்கள் பொதுச் செயலராக போகிறீங்கன்றதுக்காக அவரை கூட்டி வந்து உட்கார வச்சு அவர் காலில் வேணுன்றதுக்காக அவர் அன்றைக்கி வந்து மேடையிலேயே சரிஞ்சு விடுறதுக்கு இருந்தார். ஆக்சுவலாக அதை அவங்க தாங்கி பிடிச்சாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உடல்நலம் சரியில்லாதவரை கொண்டு அது மாதிரி உட்கார வச்சு உங்கள் அரசியல் லாபத்துக்காக நீங்கள் செய்வது என்பது நிச்சயமாக மனிதாபிமானமற்ற செயல் என்பது என் கருத்து. அதை அவங்க செய்கிறாங்க. அவங்க ஸோ அவங்க அவங்க நினைக்கிறாங்க விஜயகாந்துக்கு தான் தான் வாரிசு, அந்த தேமுதிகவுக்கும் தான் தான் வாரிசு அப்படின்னு நினச்சி அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க குடும்பத்தினர் அல்லது தேமுதிகவுடைய இன்னும் தீவிரமாக அவரோட விஜயகாந்தையக்காக இன்னும் அந்த கட்சியில் இன்னும் தொடர்ந்து இருக்கிற அந்த விசுவாசத்துக்காக தொடர்ந்து இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பட் இனிமேல் அவர் இறந்து போய்விட்ட பிறகு பிரேமலதா அவர்களை எந்த விதத்தில் அவங்க நம்புவாங்க? ஆக்சுவலாக வந்து அது நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்.
ஏன்னா தேமுதிகவுடைய அந்த இருப்பு அல்லது அந்த அதோடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது அதற்கான தேவை இருக்குல்ல, அது இந்த அரசியலில் முடிஞ்சு போய் அந்த தேவைகளை வந்து வேறொரு கட்சிகள் கையில் எடுத்த பிறகு தேமுதிகவுக்கான தேவை என்பது நீர்த்து போய்விட்டது என்பது என்னுடைய கருத்து. அதனால் பிரேமலதாவோ அல்லது வேறு யார் வந்தாலுமே இனிமேல் அந்த கட்சிக்கான வாக்கு வங்கி என்பது ஏறுவதற்கான வாய்ப்பு துளியும் இல்லை என்பது என் கருத்து. செல்வி ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தை எப்படி சார் பார்த்தாங்க? ஒரு போட்டியாக பார்த்தாங்களா இல்லை அவங்களை அவரை பார்த்து இவங்களுக்கு எதுவும் ஒரு பயம் ஆச்சு? இல்லை, அவங்க வளர்ந்து வந்து வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட 8-10% வரையும் ஓட்டு வாங்கும்போது சரி இவரை எப்படியாவது வளைச்சி போட்டால் தான் நம்ம 2011 திமுகவை தோக்கடிக்க முடியுன்ற விஷயத்தில் வளைச்சி போட்டாங்க. வளைச்சி போட்டு இவர் எப்படியோ விட்டு அவர் வளர்ந்துருவாருன்றனா அந்த பிரச்சனைகள் உண்டாச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் அந்த கட்சியை உடைச்சாங்க. ஏன்னா அந்த கட்சியை வளரக்கூடாது அப்படின்றதுக்காக கட்சியை 10 பேரை அதிமுக மக்கள் சார்பாக மனு கொடுக்கணும்னு ஒரு 10 MLAக்கள் போய் அதிமுக ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து திட்டமிட்டு வந்து உடைக்கப்பட்டது தேமுதிக. நிச்சயமாக இவங்க வளர்ந்தால் வந்து இவங்க நம்ம ஒரு தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான ஃபோர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதனால் முதல்ல கூட்டணி சேர்கிற மாதிரி சேர்ந்து கடைசியில் கட்சியை உடச்சி விட்டாங்க ஆக்சுவலாக. செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பலர் பேசியதில்லை நேருக்கினர், ஆனால் சட்டசபையிலேயே விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து பேசியிருக்காரு. ஏதோ ஒரு முறை சொல்லுவாங்க எதிர்கட்சி தலைவர் தள்ளாடிக்கிட்டே தான் வர்றாரு சட்டசபைக்கு அப்படின்னு சொல்லும்போது விஜயகாந்த் அவர்கள் நீ ஊற்றி கொடுத்தியா அப்படின்ற மாதிரி கூட கேட்டதாக சொல்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் அவைக்குறிப்பிலேருந்து எடுத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து அவர் கேட்டது உண்மை தான். பட் ஆனால் வந்து அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து தன் மனசில் பட்டதை வந்து தெளிவாக பேசுவதில் வந்து அவர் நிச்சயமாக என்றைக்குமே அவர் தயங்கினது கிடையாது. பல முக்கியமான விஷயங்கள் இப்போது அவர் உதவி செய்வார் எல்லாருக்கும் உதவி செய்வார்னா கூட அது கூட வந்து தேவையிலிருந்து கரெக்டாக தகுதி வாய்ந்த நபருக்கு தான் அவர் வந்து கரெக்டாக உதவி செய்வார். அதில் வந்து எல்லோருக்குமே வந்து ஏதோ எனக்கு உதவி செய்யினா அவங்க எல்லாரும் யார் போனாலும் உதவி செய்வார்னு இல்லை. ஒரு தடவை நான் அவங்க ஆஃபீஸ் போனபோது அவர் வெளியில் கிளம்பிட்டார். காருக்கு போகும்போது ஒரு அம்மாவும் 2 பசங்களும் இருந்தாங்க தருமபுரியிலேருந்து வந்தவங்க. அவங்க வந்தோடனே அவங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க, என்னோடய பெரிய பையன் வந்து உங்கள் ரசிகர் மன்றத்தில் இருந்தான், ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான், அதனால் நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்கள் குடும்பத்தில், என் கணவர் கூட கிடையாது அப்படின்னாங்க. உடனே இவர் என்ன சொன்னார், என்ன பண்ணார், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடுலாம் போட்டு ஆஃபீஸில் மாடியில் போயிட்டு அவங்க தருமபுரி மாவட்ட செயலாளருக்கு ஃபோனை போட்டு இவங்க குடும்பத்தோட அந்த கிராமம் பேர் அதெல்லாம் பார்த்து உடனே போய் அந்த கிராமத்தில் போய் என்ன விஷயம் ஏது விஷயம் எங்களை பற்றி விசாரிங்கிறது. அது விசாரித்து வரதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்த பிறகு தான் அப்புறம் அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சு கோயம்பேட்டில் அவங்கள பஸ் ஏற்றி விட்டார். அதனால் வந்து டக்குன்னு யார் போய் கேட்டாலுமே உதவி செய்வார்னா அது தகுதி அறிந்து தான் உதவி செய்வார் அவர் ஆக்சுவலாக. அதே சமயம் சினிமா ஃபீல்டில் பொறுத்த மட்டும் அவர் வந்து எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாத்தையும் பழகிந்தார். அது லைட் மேனாக இருந்தாலும் சரி, அது வேறு பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி, எல்லோரையும் ஓரளவுக்கு வந்து எல்லோருடையும் நல்ல விதத்தில் பழகிட்டு வந்திருந்தார்ன்றது அடிப்படையான ஒரு விஷயம். அது அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு. அதாவது நடிகர் சங்கத்தில் வந்து அவர் இருந்த பணி வந்து முக்கியமான பணி. நடிகர் சங்கத்தோட கடன் அவர் தீர்த்தார் ஆக்சுவலாக. ஏகப்பட்ட கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, அது இதெல்லாம் அவர் தீர்த்தவர் அவர் தான் ஆக்சுவலாக். அதனால் வந்து அவருடைய ஒரு ஆசை என்னவாக இருந்ததுன்னா எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு படத்தை ஆரம்பித்தார் 2006. அந்த படம் அவரால் எடுத்து முடிக்க முடியல ஆக்சுவலாக. அவரை கருப்பு எம்ஜிஆர்னு கட்சிக்காரங்களாம் சொன்னாங்க. அதுக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய கோபம் வந்துருச்சு. எப்படி எல்லோரும் என்ன கருப்பு எம்ஜிஆர் சொல்லலாம், விஜயகாந்த் எப்படி கருப்பு எம்ஜிஆர் சொல்லலாம், ஒரே எம்ஜிஆர் தான், அவருக்கு வேறு மாற்றே கிடையாது, கருப்பு எம்ஜிஆர்லாம் சொல்லிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, இவருக்கு புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொள்ளலாமா அப்படின்லாம் கேட்டாங்க ஆக்சுவலாக. வந்து அவருக்கு என்னென்னா விஜயகாந்த்க்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னவாக இருந்ததுன்னா 79 நான் ரொம்ப கருப்பாக இருக்கேனே, என்ன எனக்கு எதாவது சான்ஸ்லாம் கிடைக்குமா, வாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்லாம் சொல்லுவார் எங்ககிட்ட பேசும்போது. சார் நம்ம ட்ரை பண்ணுறோமே, எதாவது கிடைக்குமா சார், நம்மளாம் ரொம்ப கருப்பாக இருக்குமே சார், இப்போ இருக்கிற ஹீரோலாம் நல்லா சேஃபாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் அந்த சமயத்தில் கருப்பாக இருந்த ரஜினிகாந்த் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் வந்திருந்தார். அப்போ நாங்கள் அவர்கிட்ட சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம், சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ரஜினிகாந்த் போன்றவர்களுக்கே நல்லா அடிச்சிட்ருக்கு மார்க்கெட், நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ரவுண்டு வருவீங்க சார் சினிமா ஃபீல்டில் அப்படின்னு. அவரோட உழைப்பு அவருடைய முயற்சியில் அவர் மேலே வந்தார் ஆக்சுவலாக. வந்து அதனால் அவர் ஒரு முயற்சி எடுத்தார்னா ஒரு கம்ப்ளீட்டாக முயற்சி எடுப்பார், எடுத்து வேலை செஞ்சு அந்த வெற்றியை நோக்கி போகிறதுல திடமாக இருப்பார். தெளிவாக பேசுவார், மனம் திறந்து பேசுவார். அவரை ஏமாற்றாங்க அப்படின்னு நினச்சிட்டார்னா ரொம்ப கொதிச்சு போயிடுவார், மனம் புண்பட்டு போயிடுவார். அதுதான் அந்த எம்எல்ஏக்கள் விஷயத்தில் அவருக்கு நடந்தது ஆக்சுவலாக. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமான அந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பழம் நழுவி விட்டது பாலில் இதயத்தில் வந்து விழ போகிறதுன்னு சொன்னார் வயலது கட்சி. விஜயகாந்த் அவர்களும் பிறகு போல கலைஞர் மேல விஜயகாந்துக்கு எதுவும் கோபம் இருந்ததா? இல்லை, அவருக்கு வந்து அவரோட ஒரே கோபம் திமுக அரசை பற்றி என்னன்னா அந்த பார்ட்டி ஆஃபீஸை இடிச்சுட்டு அந்த பிரிட்ஜை கட்டினாங்கன்றது அவருடைய ஒரே கோபம். அது வந்து அரசாங்கத்துக்கு தேவையான நிலம் தேவைன்றதுனால அதை எடுத்துட்டாங்க.
அவருக்கு நஷ்டஈடு கொடுத்தாங்கன்னா கூட அது அவருக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கின ஒரு விஷயமாக அவர் நினைக்கிறார் விஜயகாந்த். மற்றபடி அவர் வந்து கருணாநிதிக்கெல்லாம் விழாலாம் எடுத்து பேனாலாம் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்து விழாலாம் எடுத்து பேனாலாம் கொடுத்துருக்கார். கருணாநிதி தலைமையிலாம் திருமணமே பண்ணிட்டார் அவர் ஆக்சுவலாக. அதனால் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் வந்திருக்கேன் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட கலைஞர் மேலே அவருக்கு ஒரு மரியாதை மதிப்பெல்லாம் இருந்தது. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்ல இருக்கிறதுக்கு சான்ஸில் வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த கட்டடத்தை இடித்தது அதுக்கு ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது வந்து 2006 ஒரு எம்எல்ஏ விருதாச்சல எம்எல்ஏ ஆன பிறகு அவரை செயல்பட விடாத பண்ணினாங்க சில இடத்துலலாம். அங்கே தொகுதியில் வந்து அவருக்கான வேலைகள்லாம் சரியாக நடக்கலை. அதான் இங்கே என்னோடய இன்டர்வியூலேயே பல ஒன்று ரெண்டு தடவை சொல்லியிருக்கார். பல விஷயம் பாருங்கள் தடுக்கிறாங்க, அங்கே இருக்கிற டிஎம்கே ஆட்கள்லாம் என்ன வேலை செய்ய விடாத தடுக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கார். அதே மாதிரி இப்போ ஜெயலலிதாவை பற்றியும் சொல்லியிருக்கார். அப்புறம் ரிஷிவந்தியின் தொகுதியில் எம்எல்ஏ ஆன போது அவர் ஜெயலலிதா முறைச்சிட்ட பிறகு அவருக்கு எந்த வேலையும் அங்கே நடக்கலை. அதனால் அவர் எந்த வேலையும் நான் என்னால் செய்ய முடியல, அங்கே ஏடிஎம்கே காரங்க ரொம்ப ட்ரபிள் பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க, அதனால் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல. ஸோ போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அரசியல் ரீதியாக அவருக்கு ஏதோ பிரச்சனைகள் பண்ணியிருந்தான் இருந்தாங்க. பட் தனிப்பட்ட முறையில் கருணாநிதி என்ற மனிதன் மீது அவருக்கு ரொம்ப பெரிய மதிப்பு இருந்தது என்பது உண்மை. அதே மதிப்பு அவர் ஜெயலலிதா மேலே வச்சுருந்தாரான்னு நிச்சயமாக என்னால் சொல்ல முடியல. ஏன்னா கருணாநிதி மேலே வச்சிருந்தது நமக்கு ஏன் தெரியுதுன்னா அவர் விழாலாம் நடத்தி பேனாலாம் பரிசு கொடுத்துருக்காரு அப்படின்றது தெரியுது. அவர் தலைமை கருணாநிதி தலைமையில் மேரேஜ் பண்ணிகிட்ருக்காருன்ற விஷயம்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஓப்பனாக சொல்ல முடியுது. பட் ஜெயலலிதா மேலே அந்த அளவுக்கு மரியாதை மதிப்பு ஒரு பிரச்சாரத்தில் கூட்டணி பிரச்சாரத்திலேயே ரெண்டு பேரும் சேர்ந்தே பிரச்சாரம் பண்ணலையே, சேர்ந்து ரெண்டு விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணவே இல்லை சார். அது மாதிரி தான் நிலை இருந்தது ஆக்சுவலாக. எப்படி சோனியா காந்தியும் ஜெயலலிதாவும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி விஜயகாந்தோடு சேர்ந்து பிரச்சாரம் பண்ணதே கிடையாது. அதனால் அந்த கூட்டணின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்ணெயும் தண்ணீருமான ஒரு கூட்டணியாக தான் 2011 இருந்தது. வேறு வழி இல்லை. இந்த பார்ட்டி ஆளுங்களுக்கு எம்எல்ஏ கிடைக்கணும், அப்புறம் அவங்க குடும்பத்தில் ப்ரெஷர், பல்வேறு காரணங்களுக்காக ப்ரெஷர் போட்டு எப்படியாவது ஜெயலலிதாவோட கூட்டணி சேரணும். அதுக்காக இந்த பல போலீஸ் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எல்லோரையும் ஜெயலலிதா அனுப்பிச்சு விஜயகாந்தை போட்டு ரொம்ப ஒம்பு தும்பு பண்ணி அவரை வந்து கூட்டணிக்கு சம்மதிக்க வச்சாங்க. அப்புறம் இந்த போலீஸ் அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள்லாம் போய் வேலை செஞ்சாங்க, அவங்க விஜயகாந்த் வீட்டுக்கு போனாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ வந்து கருணாநிதி மேலே அவருக்கு ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் கோபம்லாம் கிடையாது. இந்த மாதிரியான இந்த ஆஃபீஸை இடித்த விஷயங்கள் அது கூட ஒரு டிஆர் பாகம் மேலே தான் ரொம்ப கோபம் இருந்தார். அவர் தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார், அவர் மேலே தான் கோபம் இருந்தார் ஆக்சுவலாக வந்து. ஸோ லெஃப்ட் டு ஹிம்செல்ஃப் கருணாநிதி மேலே அவர் ஒன்றும் ரொம்ப கோபமாலாம் எதுவும் கிடையாது. அவர் உண்மையிலேயே வந்து ரொம்ப மதிப்போடு தான் வச்சுருந்தார் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுங்க. நன்றி சார். தேங்க்யூ.